In recent times I've seen ரொம்பவே நல்லதா ஒரு அந்த டைம்ல ஒரு ஆன்ஷியன்ட் லுக் இருந்தது ட்ரைலர்ல. ஸோ இந்த மேக்கிங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, பார்த்தாலே தெரியுது. ஸோ எத்தனை மாசம் ப்ரோ ஆச்சு இந்த மேக்கிங் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு, உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் செல்வேந்தர். நாங்கள் மூணு பேர் அந்த படத்தோட அசோசியேட். இதோட இயக்குனர் வந்து தரங்கி ராஜேந்திரன். இன்றைக்கி அவரால் வர முடியல, சாரி. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகி 4 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து 2 வருஷம் வந்து ரிசர்ச் ஒர்க்குக்கு எடுத்துச்சு. ஸோ அது இல்லாமல் எங்களுக்கு பிளான் பண்ணி நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு. டோட்டலாக இந்த படம் வந்து எடுத்துக்கிட்ட காலம் வந்து 4 வருஷம். இந்த 4 வருஷத்தோட ப்ராஜெக்ட் தான் இந்த படம் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு. இப்போ தியேட்டரில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. நிறைய ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. ஸோ விகடனில் வந்து 50 out of 50 வாங்கியிருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் விகடன் யாருக்கும் அந்த ரேட்டில் கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா விகடன்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது, நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு மார்க்கை வாங்குறதே ரொம்ப பெரிய விஷயம். அந்த சூழலில் 50 கொடுத்துருக்காங்கன்றதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப எங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லெட்ஸ் கிவ் அன் அப்ளாஸ் ஃபார் திஸ் டீம். ஸோ இந்த படத்தோட ஹீரோ அவரை பற்றிலாம் ஏதாவது ஒரு 2 வரிகள் சொல்கிறேன். இந்த ப்ராசஸ் பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா, இந்த டேரக்டருக்கு முன்னாடி வந்து நானாசருக்குன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படம் ரிலீஸ் ஆகிற கரெக்டாக டைமில் வந்து கொரோனா வந்துடுச்சு, அதனால் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. சரி, அப்புறம் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆனதாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வளர்ந்து வந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுமே வந்து ஒவ்வொரு மாதிரியான இருந்துச்சு. அப்போ எங்ககிட்ட பெருசாக டீம் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஆர்கனைஸ் ஆகிறோம். இதில் நடித்த எந்த ஆக்டருமே வந்து ஃபெமிலியர் கிடையாது. அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஃபஸ்ட் படம், மெயின் லீடு எல்லாருக்குமே. ஸோ ஒரு டேரக்டர் மேலே ஒரு ஹோப்பில் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரு 90 kg 95 kg எல்லாமே இருந்தாங்க. இந்த படத்துக்காண்டி எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 ஆர்டிஸ்ட்டுக்கு மேலே வந்து 6-pack இருக்கும். த்ரோ அவுட்டாக ஒரு 2 வருஷம் வந்து அவங்க உடம்பு வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஷூட்டிங் போகிறோம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போகும்போது வந்து இது ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் இப்போ நாங்கள் ஷூட் பண்ணுறோம். இப்போ ஷூட் பண்ணிவிட்டு வந்து கொல்லிமலையில் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணிவிட்டு வந்து ஃபுட்டேஜை பார்க்குறாரு ப்ரொடியூசர், இது ரொம்ப நல்லா இருக்குது, சரி வேறு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அதோட பட்ஜெட் கொஞ்சம் ஸ்கேல் பெருசாகுது. அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளே வராங்க. ஸோ இந்த ப்ராசஸும் ஒவ்வொரு ஸ்டேஜுமே அப்படி தான் போயிட்டு வந்து நம்ம ஷூட் முடித்தோம். இப்போ நாங்கள் ஷூட்டிங் பண்ண லொக்கேஷன்ஸுமே வந்து எல்லாமே சாதாரணமாக கிடையாது. நாங்கள் பண்ணது ஃபுல்லும் காடு மலை அந்த மாதிரி தான் இருக்கும். தேனியில் தான் மேக்ஸிமம் ஷூட் பண்ணோம். இப்போ ஷூட் பண்ண இடத்துலமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துல தங்கியிருப்போம். ஸோ அந்த தங்கின இடத்துலேருந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு வேனில் ஏறி அங்கே போனோம். அங்கே வேன்லேருந்து ஜீப்பில் மாறி திருப்பின ஒரு இடத்துக்கு போனோம். ஜீப்லேருந்து ஒரு 1/2 kilometer வந்து எதுவுமே பண்ண முடியாது. நடந்து போகிற பாதையும் ரொம்ப கரடுமுறாக காடுமேடு தான் இருக்கும். ஸோ அதில் ட்ராவல் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போனோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இதுக்குள்ளே இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணி தான் வந்து முடிக்கிற மாதிரி முடிஞ்சுது. இது எல்லாமே டீம் ஒர்க் தான். கிட்டத்தட்ட இதில் அசிஸ்டன்ட் மட்டுமே நாங்கள் 28 பேர் இருப்போம். இது எங்களுக்குள்ள டேரக்டர் அசிஸ்டன்ட்டு கேமராமேன் எங்களுக்குள்ள எந்த டிஃப்ரென்சஸுமே கிடையாது. ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே அல்டிமேட்டாக என்னன்னா அந்த படம் நல்லா வரணும் அப்படின்ற ஒரு எய்ம் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் இதை கடைசியாக எடுக்க முடிஞ்சுது. ரொம்ப நன்றி ப்ரோ.